இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 183 நவுலவதி தில்லத்தேவன். பிரித்தானிய செய்திகள். பிரித்தானியாவின் மிகவும் ஆபத்தான மனிதர் இவர். 2020 ஈக்வடோர் நாட்டிலிருந்து 100 மில்லியன் பெறுமதியான கொக்கைனை ஸ்கொட்லாந்துக்கு கொண்டு வந்த போது பிடிபட்ட ஒருவருக்கு. அவர் ஜஸ்மீன் தீவன் என்பவர் ஆவர். ஐஸ்மான் என்ற பட்டப்பெயரும் இருக்குது இவருக்கு. இப்போது ஸ்கொட்லாந்து நீதிமன்றம் 2/10 20 கடூழிய சிறை தண்டனையை வழங்கியிருக்கிறது. இவர் ஒரு ஆபத்தான மனிதர் என்ற பட்டத்தையும் சூடியிருக்கிறார்கள். சென்ற திங்கள் மாலை வெஸ்ட்மினிஸ்டர் அகாடமியின் முன்னால் சென்ற பள்ளி மாணவர்களுக்கு அசிட் ஊற்றி இருக்கிறார். அதாவது சைக்கிளில் வந்த ஒருவர், 14 ஒருவர், 16 மாணவரும், 27 இரு பெண்களுக்குமாக 3 இந்த அசிட்டை தாக்கி நடத்தியுள்ளார். இவர் இப்போது கைது செய்யப்பட்டு விளங்கப்பட்டு வருகிறார். மேலும் சென்ற புதன்கிழமை விக்டோரியா ஸ்டேஷனிலிருந்து சவுத் ஈஸ்ட் செல்லும் இடவழியில் தொடரூந்தில் ஒருவர் அடிபட்டு இறந்திருக்கிறார். இதனால் போக்குவரத்துகள் தடை செய்யப்பட்டு அங்கே அதற்குரிய வேலைகளை காவல்துறையினர் செய்த வண்ணம் இருந்தனர். லண்டனில் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதற்காக TFL இந்த ஆண்டு போக்குவரத்து வலையமைப்பின் பகுதிகளில் அங்கே வந்து வெறுந்தரையாக இருந்த நிலங்களை எல்லாம் இப்போது தோட்டமாக மாற்றி அழகாக இருக்கிறது. அதாவது மலர் செடிகள், காய்கறிகள், பழங்கள் இவற்றை அங்கே உண்டாக்கி பார்ப்பதற்கு அழகாகவும் இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்குவதற்கு உதவியாகவும் இருக்கிறார். இவற்றை வந்து பள்ளி மாணவர்களும் ஓய்வூதியக்காரரும் TLF ஊழியர்களும் சேர்ந்து இதனை செய்தனர். இந்த ஆண்டு 60 பிரிவினர் இதன் இணைந்து கொண்டார்கள். இதனால் சவுத் டொட்டடாம் ஓவர்கிரவுண்ட் அவர்கள் இதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மேலும் UKயில் இந்த ஆண்டு மேல்நிலைப்பள்ளி தனியார் பள்ளிகள் 1400 இருக்கின்றன. இப்போது அந்த பள்ளிகளில் மாணவர் வருகை குறைவு. காரணம் வந்து வாழ்க்கை செலவு அதிகரிப்பும் பிறப்பு வீத குறைவும் மற்றது வரி வசூலிப்பதன் காரணமாகத்தான் இந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை தனியார் பாடசாலைக்கு அனுப்புவதை விட்டு மற்ற பாடசாலைக்கு அனுப்பி கொண்டு இருப்பதாக ISC கூறுகிறது, BBCக்கு கூறியது. இதனுடன் அரசாங்கம் வந்து 25 அதாவது தை மாதம் 25 கூடுதலான வரியை வசூலிக்கவும் இருக்கிறது. பிரித்தானியாவில் ஆராய்ச்சியாளர்கள் புதிய கண்டுபிடிப்பொன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதாவது சவுத்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தில் ஒரு குழுவாக இயங்கி இப்போது 4.5 எடுத்தால் அதிலிருந்து 12 புற்றுநோய் அறிகுறிகளை கண்டுபிடிக்கலாம் என்றதை இப்போது இந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சாதனை செய்திருக்கிறார்கள். பிரித்தானிய அரசாங்கம் மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. காரணம் பொய்யான தவறுகளை கேட்டு கொள்ள வேண்டாம் என்று. அதாவது இப்போது சில நாடுகளுக்கு போக வேண்டாம் என்று தடை விதித்த போதிலும் துபாய்க்கு செல்ல வேண்டாம் என்றும் அத்தகவல்களுடன் அந்த பொய்யான தகவல்கள் வந்திருக்கின்றது. இந்த தகவல்கள் எல்லாம் பொய், ஆனால் துபாய்க்கு நீங்கள் சென்று வரலாம் என்று அரசாங்கம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் கொழும்புக்கு செல்லும் விமானம், லண்டன் கொழும்பு விமானம் இப்போது புதியொரு பாதையை கண்டுபிடித்திருக்கிறது. அதாவது இஸ்ரேல் ஈரான் ஏவுகணை காரணமாக இப்போது விமானம் ஸ்பெயின் ஊடாக
மன்னிக்கவும், இப்போது விமானம் எகிப்து நூடாக சென்று இலங்கையை அடையும் என்றும், அரை மணித்தியாலங்கள் கூடுதலாக பயண நேரம் இருக்கும் என்றும் அந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் படையினர் குழுவினர் கூறியிருக்கிறார்கள். மேலும் இப்போது ரெண்டு குழந்தைகளை காப்பாற்றிய கீரோ ஒருவர் ஊடகங்களில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதாவது சனிக்கிழமை காலை நேற்று முந்தநாள் அன்று ஒரு ரெண்டு பிள்ளைகளுடன் வீதியால் வந்து கொண்டிருந்த ஒருவரை நாலு நாய்கள் துரத்தி கடிக்க போன இடத்தில் அவர்கள் கூக்குரலிட்டதை கேட்டு ஒருவர் முன்னோடியந்து 4 வயது 6 வயது அந்த சிறுவரை தூக்கி வைத்து கொண்டு அவருடைய காலால் அந்த நாயை எட்டி உதைத்து அவர்களையும் அந்த பெண்ணையும் காப்பாற்றியிருக்கிறார். எனினும் அவருக்கு நாய் கடித்து விட்டது. இவர் இப்போது ஒரு ஹீரோவாக இந்த லண்டனில் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறார். மேலும் மான்செஸ்டரில் இருந்து இத்தாலி மிலானுக்கு செல்லும் ஒரு விமானத்தில் 20 வயதுடைய ஒரு நபர் மாறி அந்த விமானத்தில் ஏறி அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அந்த விமானத்தில் இருந்தவர்களை முழு பேரையும் இறக்கி திரும்ப அதனை சோதனையிட்டு அந்த விமானம் பின்னர் புறப்பட்டது. எனினும் இந்த மான்செஸ்டரில் பிடிபட்ட 20 வயது உடையவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். காரணம், மற்றவர்களுக்கு இடையூறு விளைவித்ததன் நிமித்தம் அவரை கைது செய்திருக்கிறார்கள். நன்றி. மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நவுளவதி தில்லைத்தேவன். நன்றி. வணக்கம்.